फ्रेंड्स वेलकम टू क्राफ्ट ट्रेंड्स चैनल इनकी नम्म चैनल ला ब्लैक कलर पेपर पेंटिंग एप्पडी पण्रदुन्नु पार्क्क पोरोम अदुक्कु फर्स्ट नम्मलुक्कु तेवैयानदु पेंसिल इरेसर पॉइंट ब्रश राउंड ब्रश अदुक्कु अप्पुरम ना इनकी वाइट कलर फ्लावर्स पण्ण पोरेन वाइट वायलेट अदुक्कु अप्पुरम वायलेट इल्लना ब्लू एडुत्तुक्कलाम नींगा अदुक्कु अप्पुरम लीव्स काग येलो ग्रीन एडुक्क पोरेन वांग एप्पडी पण्रदु இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர்ஸோட ரஃப் ஷேப் கொடுத்தாச்சு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு என்ன ஃபஸ்ட் ஒயிட்டும் வயலட்டும் லைட்டாக தொட்டுக்க போகிறேன் இந்த எட்ஜில் மட்டும் பாயிண்ட் ப்ரஷ் கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சேம் மாடல் தான் பண்ணியிருக்கேன் வெறும் ஒயிட் அண்டு வயலட் கலரை ரெண்டுமே சேமாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி அடிக்கேன் இப்படி ரொம்ப வயலட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் ப்ரஷில் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட் கிடைக்கும் கொஞ்சம் ஒயிட் மேலே லேயர் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒயிட் அப்படி கொடுத்தோன்னே லைட்டாக வயலட்லேருந்து ஒயிட்டை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒயிட்டே தெரியாத மாதிரி இருந்தாலும் லைட்டாக ஒயிட் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரியே எல்லா பெட்டல்ஸ்க்கும் கலர் பண்ணிட்டேன் இப்போ உள்ள கலர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எல்லோவும் ஆரஞ்சையும் எடுத்துக்கிட்டேன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நடுவில் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஆரஞ்ச் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் எல்லோ ஷேட் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் இது லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிக்கணும் நம்ம இப்படி கொடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேர்ல் டெசர்ட் கோல்டு இருந்ததுன்னா அது கோல்டன் கலரும் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் நம்மளுக்கு இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவர்ஸும் இப்போ செய்யலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் கொடுத்தாச்சு இந்த பட்டுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் தான் இங்கே வயலட் கொடுத்துட்டு இங்கே ஒயிட் கொடுக்க போகிறோம் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேம் வயலட் அண்ட் ஒயிட் தான் கொடுத்துருக்கேன் லைட்டாக தெரியுது ரொம்ப வயலட் அதனால் கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ண போகிறேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெம் லீவ்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டெம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஸ்டெமுக்கு க்ரீனோ எல்லோவும் யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்க ஸ்டெமுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரீனை இந்த லேயர் மாதிரி இங்கே ஒரு சைட் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லோ டிப் பண்ணிக்கோங்க ப்ரெஷ்ஷை டிப் பண்ணிக்கிட்டு லைட்டாக எல்லோ வச்சு இப்படி கொடுங்க எல்லோ வந்து லைட் க்ரீனுக்கு பதிலாக தான் உங்ககிட்ட லைட் க்ரீன் இருந்ததுன்னா நீங்கள் லைட் க்ரீனும் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் இதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியாது ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீன் லைட்டாக டார்க்காக கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஈஸியாகவே தெரியும் இப்படி கொடுத்துட்டோம் இப்போ இங்கே இன்னும் கொஞ்சம் எல்லோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் இப்படி தான் ஸோ நம்ம இப்படி தான் எல்லா ஸ்டெம்ஸ்க்கும் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் லீவ்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரியே எல்லா ஸ்டெம்க்கும் கலர் பண்ணிட்டேன் இப்போ லீஃப்க்கு எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த லீஃப் எப்படி கலர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் க்ரீன் கலரில் டிப் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் இப்போ எல்லோ கலர்லையும் டிப் பண்ண போகிறேன்
டிப் பண்ணி இது ரெண்டுத்தையும் நல்லா மர்ஜ் பண்ணி விடப்போகிறேன். நீங்கள் மர்ஜ் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோவும் க்ரீனும் ரொம்ப நல்லாவே இருக்காது, பார்க்க ஆடாக தெரியும். இதை இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் பாயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் வரும். இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம், டார்க் க்ரீனை. இது எல்லா லிப்ஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணி முடிச்சோன்னே நடுவில் லைட்டாக ஒரு கோடு மாதிரி பெயிண்ட் காமிக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ இந்த பிக்சர் பார்க்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லீவ்ஸ்க்கு நடுவில் ப்ரௌன் கலர் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம், பட் ஆனால் ரொம்ப கொச்ச கொச்சன்னு இருக்க மாதிரி தெரியும். அதனால் நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறதில்லை. இதுவே சிம்பிளாக அழகாக இருக்கும் இது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.